Hey friends, welcome back to Mannai Special Foods. In the video, we have a super Kaju Katli update. This is a sweet style, very costly and sweet. But in wheat, we have a very small amount of sweet. Now, we have a sweet style. We have 1 cup of mundri parppu. This size is a small cup. We have a small sugar. அடுத்து நான் இங்க 5 டீஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கேன். இது ஆப்ஷனல் தான். வீட்ல இருந்ததுன்னா இந்த மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்ல அப்படினா நீங்க சேர்க்க தேவையில்ல. அப்புறம் நமக்கு ஒரு 2 இல்லனா 3 டீஸ்பூன் நெய் இருந்தா போதும் நம்ம அந்த ப்ளேட்ல தடவுறதுக்காக. இவ்ளோதான் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த முந்திரி பருப்பை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஈரமா இருக்க கூடாது. நல்லா தடச்சி எடுத்துட்டு அதுல நம்ம இந்த முந்திரி பருப்புல இந்த கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரே டைம் எல்லா முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க இத நாம பல்ஸ்ல வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் பல்ஸ்ல ஒரு 3 டைம்ஸ் லைட்டா இப்படி புடிச்சிங்கன்னா நமக்கு நல்ல பவுடர் ஆயிடும் கொஞ்சம் அதிக நேரம் அரைச்சோம் அப்படினா அந்த ஆயில் அந்த முந்திரி பருப்புல இருக்க ஆயில்லாம் வெளியில வந்து கொஞ்சம் கட்டி கட்டி ஆயிடும் அதனால நாம இந்த மாதிரி பவுடரா ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்ப நான் இத ஒரு பவுல்ல சேர்த்துக்கறேன் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா முந்திரி பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் அரைச்சு இது கூட சேர்த்துக்கறேன் நல்லா அந்த பவுடர் இந்த மாதிரி பொள பொளன்னு இருக்கணும் அதே நேரத்துல நல்லா அரைப்பட்டும் இருக்கணும் நமக்கு இப்ப இந்த முந்திரி பருப்பு பவுடர் கூட நான் இங்க எடுத்து வச்சிருக்க இந்த மில்க் பவுடர் சேர்த்துக்கறேன் இந்த மில்க் பவுடர் வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் ஸ்வீட் ஸ்டால் எல்லாம் பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு விலை அதிகம்னால The milk powder ratio கொஞ்சம் அதிகமா சேர்த்து प्रिபெயர் பண்ணுவாங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நாம இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் நமக்கு இப்போ இந்த முந்திரி பருப்பு பவுடர் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நாம sugar syrup ரெடி பண்ணலாம் இங்க ஒரு கடாய் நல்ல அகலமான கடாயை வச்சுக்கோங்க அடுப்புல வச்சிட்டு நான் இங்க எடுத்து வச்சிருக்க இந்த sugar அதல சேர்த்துக்கறேன் sugar சேர்த்துட்டு இதே கப்ல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கறேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த sugar வந்து நல்லா இந்த தண்ணியில கரஞ்சதும் 2 டீஸ்பூன் நான் இதல பால் சேர்த்துக்கறேன் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா இந்த மாதிரி நொர நிறைய வரும் அதுதான் இந்த sugar ல இருக்க அழுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் sugar syrupல இருக்க அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு அடுப்பு மீடியம் फ्लेம்லயே வச்சு நீங்க ரெடி பண்ணுங்க இப்போ sugar நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி प्लेटல கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த sugar syrupல இருந்து ஒரு drop விட்டீங்கன்னா அது அப்படியே திக்கா இருக்கணும் அந்த இடத்துல இப்போ நமக்கு அந்த அளவுக்கு திக்கா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் sugar syrup கொதிக்கட்டும் இப்போ பார்க்கலாம் இப்போவும் கொஞ்சம் இதா இருக்கு இன்னும் கொஞ்சம் திக் ஆகட்டும் இப்போ பாருங்க நல்லா நம்ம அந்த drop விட்டது அந்த இடத்திலேயே திக்கா இருக்கு இப்படி கையில வச்சு இப்படி கரைச்சு பாத்தீங்கன்னா கரைய கூடாது இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நாம இங்க ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முந்திரி பருப்பு பவுடரை இதல சேர்த்துக்கலாம் இதல சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சூட்லயே இந்த முந்திரி பருப்பு நல்லா வெந்துரும் நமக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த கடாயிலேயே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருங்க கொஞ்சம் ஆறட்டும் நல்லா அழகா mix ஆயிட்ட நமக்கு இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இத வந்து ஒரு பட்டர் ஷீட்ல கொட்டி நல்லா பிசைஞ்சு அப்புறம் ரோல் பண்ணுவாங்க என்கிட்ட பட்டர் ஷீட் இல்ல அதனால நான் இங்க வீட்ல இருக்கிற ப்ளேட் எடுத்து அத குப்பற கவுத்து வச்சிட்டு அது மேல நான் இந்த மாதிரி நெய் தடவி வச்சிக்கிறேன் நம்ம இதல சேர்த்து ரோல் பண்ணிக்கலாம் இத இப்ப நெய் தடவி வச்சாச்சு இது இருக்கட்டும் இப்ப நமக்கு கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு கை வச்சா ஓரளவுக்கு பனீர மாதிரி இருக்கு
இப்போ நாம் இதை நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இப்படி பிசைஞ்சுக்கணும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு அந்த மேலே டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஷைனிங்காக வரும். இந்த அளவுக்கு மாவை நல்லா ரெடி பண்ணிட்டு இதை எடுத்து நாம் இப்போ அந்த நெய் தடவி வச்சிருக்க பிளேட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்கள் கை வச்சே இந்த மாதிரி ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். கொஞ்சம் திக்னஸ், நம்ம கடையில் வாங்குகிற காஜு கட்லி திக்னஸ் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எடுத்து அதுலேயே லைட்டாக மேலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தெரியாது. இந்த மாதிரி மேலே லைட்டாக ரோல் பண்ணி நம்ம ஈவனாக வச்சிடலாம். இது மேலே நம்ம சில்வர் ஃபாயில் ஷீட்டு ஒட்டிக்கலாம். இந்த ஷீட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் நட்ஸ் கடையிலெல்லாம் கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்து நம்ம நைஃப் எடுத்து இதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த நைஃப்லேயும் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ பீஸ் எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பர்ஃபெக்டான ஒரு காஜு கட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வெளியில் ஸ்வீட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 1100-1200 கிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்னு. ஸோ வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக நாம் அந்த காஜு கட்லி ரெடி பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மன்னை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.